ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஆராதனா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி வழியா உலகத்தில் நடக்கிற முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இதனால தற்போது படிப்படியா கொரோனா வைரஸ் தாக்கம் குறைஞ்சிட்டே வர நிலையில ஹண்டா வைரஸ் பரவி வருதாம். யுனான் மாகாணத்துக்கு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த ஒருவர் உயிரிழந்ததாகவும் அவரை சோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு ஹண்டா வைரஸ் பாதிப்பு இருந்ததாகவும் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் எலி, பெருச்சாளி போன்ற கொறித்து தின்னும் வலிமையான பற்களை கொண்ட பிராணிகள் மூலம் மனிதர்களுக்கு பரவுகிறதாம். இது மனிதர்களிடமிருந்து மனிதர்களுக்கு பரவாது என்பது ஆறுதலை தரக்கூடிய ஒரு செய்தியாக அமைஞ்சிருக்கு. நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் இருந்த அறையில் எலிகள் இருந்தால் அவற்றின் கழிவுகள் வந்து நாளடைவில் வறண்டு தூசாகி அந்த தூசு காற்றின் மூலம் இந்த வைரஸை பரப்புவதாக கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் சுவாச மண்டலம் தான் முதல் பாதிப்பு ஏற்படுதாம். மர்ம காய்ச்சல், ரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படும் என கூறியிருக்காங்க. இந்த வைரஸ் வெகு சீக்கிரத்தில் யாரையும் தாக்காது அப்படின்னு கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாக்கும் பட்சத்தில் உடனடியாக சிகிச்சை வழங்குவது அவசியம், இல்லாவிட்டால் இறப்பு ஏற்படும்னு கூறியிருக்காங்க. அதிக அளவில் இந்த வைரஸினம் பரவவில்லை எனவும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இது போன்ற வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருக்கிறதாகவும் கூறியிருக்காங்க.